அரசு வேலை என்பது கடவுள் கரின் உடிப்பு அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல விஜயநகர பேரரசு பத்தி பார்க்கலாம். பொதுவாக விஜயநகர பேரரசு அப்படின்னா ஒரு நான்கு மரபினராக ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட காலகட்டம் அப்படிங்கிறப்போ 1336 இருந்துட்டு விஜயநகர பேரரசு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்களோட காலகட்டம்னா 1336 இருந்துட்டு 1672 வரைக்கும் உள்ள காலகட்டத்தை விஜயநகர பேரரசோட காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நான்கு மரபினர் ஆட்சியில் இருந்துப்பாங்க. வெவ்வேறு மரபை சார்ந்த ஒரு நான்கு தனிப்பட்ட மரபினர் விஜயநகர பேரரசோட நிர்வாகத்தை பார்த்துருப்பாங்க. அந்த நான்கு மரபினர் யாருன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு சங்கம மரபுன்னு ஒரு மரபு ஆட்சியில் இருப்பாங்க. சங்கம மரபு அவங்களோட காலகட்டம் 1336 இருந்து 1485 வரைக்கும். அடுத்தது சாலுவ மரபு. சாலுவ மரபோட ஆட்சி காலம்னு சொல்லி பார்த்தா 1485 இருந்துட்டு 1505 வரைக்கும். அடுத்தது துளுவ மரபு. விஜயநகர பேரரசோட மிக முக்கிய மரபு துளுவ மரபு. 1505 இருந்துட்டு 1570 வரைக்கும். இறுதி மரபுன்னு சொல்லி பார்த்தா ஆரவீடு மரபு. அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த மரபு கிடையாது, பெயரளவில் மட்டும் ஆட்சியில் இருப்பாங்க. ஆரவீடு மரபு 1570 இருந்துட்டு 1672 வரைக்கும் ஆட்சியில் இருப்பாங்க. தலைநகரமே இருக்காது, ஒரு பெயரளவில் மட்டும்தான் ஆட்சியில் இருப்பாங்க. அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த மரபுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆக அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப முதல் மூன்று மரபும் முக்கியமான மரபு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல் மரபும் மூன்றாவது மரபும் தான் நமக்கு க்வெஸ்சன் ஏரியா. இப்போ நம்ம பார்த்தோம் விஜயநகர பேரரசு. அப்போ விஜயநகர பேரரசோட தோற்றம் என்ன, ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிற தகவலை பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ விஜயநகர பேரரசு இந்தியாவோட முழு பகுதியும் ஆட்சி பண்ணலை. அப்போ வட இந்தியாவில் வேறு அரசு இருக்குது. என்ன அரசுன்னு பார்த்தோம்னா டெல்லி சுல்தான்கள்னு ஒருத்தவங்களை பார்த்துருப்போம். டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பார்த்துருப்போம். டெல்லி சுல்தான்களோட காலகட்டம் 1206 இருந்துட்டு 1526 பானிபட் போர்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் வரைக்கும் இந்தியாவின் பெரும்பகுதியை ஆட்சி செய்த இஸ்லாமிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்க எப்படி நான்கு மரபினர் ஆட்சியில் இருந்தாங்களோ அது மாதிரி டெல்லி சுல்தான்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து மரபினர் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. அது டெல்லி சுல்தான்கள் காலகட்டத்தை பார்த்தா தெரியும். அதில் ஒரு மரபு தான் கில்ஜி மரபு. அதில் ஒரு மரபு கில்ஜி மரபு. அதில் ஒரு முக்கிய ஆட்சியாளர் ஒருத்தர் இருப்பார், அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு அரசர் தான் இருப்பாங்க, அலாவுதீன் கில்ஜின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய ஆட்சியாளர் இருப்பார். அவரோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1296 இருந்துட்டு 1316 வரைக்கும் ஆட்சியில் இருப்பார். அவர் குஜராத் பகுதியில் படையெடுத்து போகிறப்ப ஒரு அடிமையை கூட்டிகிட்டு வருவார், திருநங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேர் மாலிக் காஃபூர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலிக் காஃபூர்னு ஒரு அடிமையை கூட்டு வந்துடுவார். அந்த மாலிக் காஃபூர் தான் தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொள்வார். அலாவுதீன் கில்ஜிக்காக தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொண்டவர் மாலிக் காஃபூர். அந்த தென்னிந்திய படையெடுப்பில் என்ன ஆகும்னா ஒரு சில அரசர்களை தோற்கடிப்பார். யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ யாதவர்கள், அதாவது தேவகிரி பகுதியில் இருக்கிற யாதவர்களை தோற்கடிப்பார். யாதவர்கள் வாரங்கல் பகுதியோட காக்கத்தியர்கள், வாரங்கல் பகுதியோட காக்கத்தியர்கள் காக்கத்தியர்கள் துவார சமுத்திரம்னு ஒரு பகுதி உண்டு. இதெல்லாம் கர்நாடக பகுதி. துவார சமுத்திரம் அங்க இருக்கக்கூடிய ஹொய்சாலர்கள், ஹொய்சாலர்கள் அப்படின்னு ஒரு கோஷ்டியை தோற்கடிக்கிறாரு. இறுதியா மதுரை பகுதியில் இருக்கிற பாண்டியர்களை தோற்கடிக்கிறாரு. மதுரை பகுதியில் இருக்கிற பாண்டியர்களை தோற்கடிக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஏறக்குறைய இந்தியாவோட முழு பகுதியுமே டெல்லி சுல்தான்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. 1296 316 காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு பின்னால் இன்னொரு மரபினர் ஆட்சிக்கு வருவாங்க. அவங்கள தான் நம்ம துக்ளக் வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது கில்ஜி மரபுக்கு அடுத்தது ஆட்சிக்கு வந்தது யாருன்னு சொல்லி பார்த்தா துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரபினர் ஆட்சியில் இருப்பாங்க. துக்ளக் மரபு அதில் ஒரு ஆட்சியாளர் உண்டு, முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லலாம். முகமது பின் துக்ளக்
அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆட்சி காலம்னு சொல்லி பார்த்தா 1325ல இருந்துட்டு 1351 வரைக்கும் அவர் ஆட்சியில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா அவர் வந்து ஒரு வரலாற்றுக்கு ஒவ்வாதவர், அதாவது காலத்துக்கு ஒவ்வாத சிந்தனை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கொண்டு முரண்பாடுகளின் ஒட்டுமொத்த உருவம் அப்படின்னு கூட சில வரலாற்று அறிஞர்கள் அவரை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அவரோட செயல்பாடு அந்த மாதிரி இருக்கும். தலைநகர் மாற்றம், டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றுவார், திரும்ப தேவகிரிலேருந்து டெல்லிக்கு மாற்றுவார், அடையாள நாணய முறை அறிமுகப்படுத்துவார், அவரோட திட்டம் எல்லாமே ஃபெயிலியராக போயிடும். அதனால் அவரோட கஜானா காலியாகி ஒரு வலுவான ஆட்சியாளர் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் சில அரசர்கள் என்ன பண்ணாங்க, தன்னோட சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிறாங்க. யார் யார்? மதுரை சுல்தானியம், மதுரை பகுதியிலிருந்ததில் சுல்தானியம், அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தன்னோட சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிறாங்க 1333. அது மாதிரி அறிவிச்சுக்கிட்டவங்க தான் விஜயநகர பேரரசு. அப்போ விஜயநகர பேரரசோடு எப்போ அறிவிச்சுக்கிட்டாங்கன்னா தன்னோட சுதந்திரத்தை 1336 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த அரசுன்னு சொல்லி பார்த்தா பாமினி சுல்தான்களை சொல்லலாம். பாமினி சுல்தான்கள் 1345 தன்னோட சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிறாங்க. சரியாக சொன்னால் 1347 தன்னோட இண்டிபெண்டன்ஸை அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நாம் பார்த்தோம் கில்ஜி மரபு நிறைய பகுதியை பிடிக்கிறாங்க, துக்ளக் மரபில் அந்த பகுதியெலாம் தனியாக விடுதலை அடைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில் விஜயநகர பேரரசு விடுதலை அடைந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1336 சொல்லி பார்த்தோம். அப்போ விஜயநகரம் விடுதலை அடைந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1336. அதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கருத்து இருக்குது, வேறுபட்ட கருத்து இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு தகவல் கொடுப்பாங்க. ஒன்று வந்துட்டு ஹரிஹரர் புக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அண்ணன் தம்பி ஆரம்ப காலகட்டத்தில் ஹொய்சாலர்கிட்ட வேலை பார்த்துருக்குறாங்க, ஹொய்சாலர்கிட்ட வேலை பார்த்துருக்குறாங்க. நாம் பார்த்தோம் 1333 மதுரை சுல்தானியம் விடுதலை அடைந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹொய்சாலர் அரசரை தோற்கடிச்சிடுறாங்க. ஹொய்சாலர், ஹொய்சாலர் மரபு அரசர் பேர் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீரப்பல்லாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாம் வீரப்பல்லாளன் அப்படின்றவரை தோற்கடிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு வலுவான அரசாங்கம்னு எதுவுமே கிடையாது, கர்நாடக பகுதி. அப்போ ஹொய்சால பகுதியில் பார்த்தீங்கன்னா வலுவான அரசாங்கம்னு எதுவுமே கிடையாது. அப்போ ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஹரிஹரர் புக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கமரோட புதல்வர்கள். அப்போ அவங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களோட பையன் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த துவார அந்த ஹொய்சால பகுதியில் தன்னோட ஆட்சியை நிறுவுறதுக்காக ஒரு பகுதியை பிடிக்கிறாங்க, துங்கபத்ரா நதி அப்படின்னு சொல்லுவாங்க. துங்கபத்ரா நதியோட வடப்பகுதி அனகொண்டி அப்படின்னு சொல்ல ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியை பிடிக்கிறாங்க. பின்னாலையில் அனகொண்டிலிருந்து வடக்கு பகுதியை நோக்கி மூவ் ஆகுறாங்க. அப்போ துங்கபத்ரா நதியோட வடக்கு பகுதி அதுதான் ஹொய்சால பகுதின்னு சொல்லுவாங்க. அங்கே ஹொசப்பட்னா அப்படின்ட்டு ஒரு நகரம் உண்டு, ஹம்பிக்கு பக்கத்தில் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பகுதியில் புதிய தலைநகரத்தை உருவாக்குறாங்க. புதிய தலைநகரத்தை உருவாக்கி அந்த நகரத்துக்கு விஜயநகரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டுறாங்க. அப்போ பெரிய அளவில் புதுசாக ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க, அதை விஜயநகரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சுட்டி புதிய ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த ஆண்டு தான் 1336 அப்படின்னு சொல்கிறாங்க. வேறுபட்ட தகவல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வித்யாதரஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு உண்டு, இந்து மத குரு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹரிஹரர் புக்கர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கைட் பண்ண மாதிரி, அதாவது இஸ்லாமியர்களோட பரவல் அதிக அளவில் இருக்குது, அதை தடுக்கும் பொருட்டும் இந்து சமயத்தை ஊக்குவிக்கும் பொருட்டும் ஒரு பேரரசை உருவாக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. ஸோ அது மூலயமா ஹரிஹரரும் புக்கரும் ஊக்கம் பெற்று அந்த விஜயநகர பேரரசை உருவாக்குனதா ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அது அதே வித்யாரண்யர் பெயர்லேயே அந்த நகரம் அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யாரண்யர் அவரோட தூண்டுதல்னால உருவானதுனால இதை வித்யா நகரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பின்னால் மருவி விஜயநகரம்னு மாறி வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வரலாற்று ரீதியாக பார்க்குறப்ப அது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில நூல் குறிப்புகளை பொறுத்த வரைக்கும் வித்யாரண்யரோட பிறப்பு ஆண்டு காலம்னு சொல்லி பார்த்தா 1400 பின்னால் இருக்குது. ஆனால் விஜயநகர பேரரசோட தோற்றம் 1336 இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவல்னு சொன்னால் மதுரை சுல்தானியத்துக்கிட்ட மூன்றாம் வீரப்பல்லாளன் தோத்துடுறாரு. பின்னாலையில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை சங்கம மரபை சார்ந்த ஹரிஹரர் புக்கர் ரெண்டு பேர் சேர்ந்து புதிய பேரரசை உருவாக்குனாங்க, அதுதான் விஜயநகர பேரரசு அப்படிங்கிற தகவல் தான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவல்களாக கொடுத்துருக்குறாங்க. ஆக அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் சங்கமரின் புதல்வர்கள், அதனால தான் முதல் மரபை சங்கம மரபு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க.
ஆக இப்ப நம்ம பார்க்க போறது அந்த முதல் மரபு தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். ஆக சங்கம மரபு பொறுத்த வரைக்கும் தோற்றுவித்தவர் ஹரிஹரர் புக்கர், ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி ஹரிஹரர் புக்கர். ஹரிஹரர் பார்த்தீங்கன்னா முதலாம் ஹரிஹரர்னு சொல்லுவாங்க. 1336 இருந்துட்டு 1346 வரைக்கும் ஆட்சியில் இருப்பார். பின்னால் புக்கர் ஆட்சிக்கு வருவார். இவங்க மொத்தம் அண்ணன் தம்பி அஞ்சு பேர். அப்போ என்ன பண்ணாங்கன்னா முதல் 40 ஆண்டில் அண்ணன் தம்பி அஞ்சு பேரும் தனித்தனி பகுதியின் மீது படையெடுத்து போகிறாங்க. அப்போ பல பகுதிகளை பிடிக்கிறாங்க, கர்நாடக பகுதிகள் பல பகுதிகளை பிடிக்கிறாங்க. பின்னாலையில் புக்கர் காலகட்டத்தில் என்ன ஆகும்னா தமிழக பகுதியில் கவனத்தை செலுத்துகிறாங்க, தமிழக பகுதியிலையும் கவனத்தை செலுத்துகிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய பகுதி அப்படின்னு சொல்லி சொன்னால் தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தொண்டை மண்டலத்தில் சம்புவராயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் ஆட்சியில் இருக்கிறாரு. அந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அகற்றணுங்கிறதுக்காக இவரோட பையன் குமார கம்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் படையெடுத்து போகிறாரு. தன்னோட தளபதி மாரப்ப நாயக்கர்னு உண்டு. அப்போ குமார கம்பண்ணா யார் கூட போகிறாரு, தொண்டை மண்டல பகுதியை நோக்கி மாரப்ப நாயகர் கூட போகிறாரு. தொண்டை மண்டல பகுதி யாருக்கு எதிராக, சம்புவராயருக்கு எதிராக போவாங்க. சம்புவராயருக்கு எதிராக யார் யார் போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குமார கம்பண்ணா, கம்பண்ணா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். கம்பண்ணா ப்ளஸ்ஸு அவரோட தளபதி மாரப்ப நாயக்கர்னு ஒருத்தர் உண்டு. ஸோ ரெண்டு பேரும் போகிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. அப்போ சம்புவராயர் தோற்கடிக்கப்பட்டார். மேற்கொண்டு என்ன பண்ணாங்கன்னா மதுரை சுல்தானிய படையெடுப்பை நிகழ்த்துறாங்க. 1370 மதுரை சுல்தானியத்தை முழுசாக அவர் அழிச்சிடுறாரு. அப்போ அழித்த ஆண்டு மதுரை சுல்தானியம் அழிக்கப்பட்ட ஆண்டு 1370. ஸோ இந்த படையெடுப்பை பற்றி தான் குமார கம்பண்ணாவோட மனைவி கங்காதேவின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதை மதுரா விஜயம் அப்படிங்கிற சமஸ்கிருத நூலில் கொடுத்துருப்பாங்க. அப்போ மதுரா விஜயம் எழுதுனது யாருன்னு சொல்லி பார்த்தா கங்காதேவி. என்ன தகவல்களை கொடுத்துருப்பாங்கன்னா அவரோட மதுரை சம்பந்தப்பட்ட மதுரை சுல்தானிய படையெடுப்பு பற்றின நூல் தான் மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் கூட 1370 மதுரை சுல்தானியம் மட்டும்தான் அழிக்கப்பட்டிருக்கும். பாண்டியர்கள் தனிப்பட்ட முறையில் தான் ஆட்சியில் இருப்பாங்க. ஸோ பாண்டியர்கள் விஜயநகர பேரரசோட இணைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1500களுக்கு பிறகு. அப்போ 1500க்கு அப்புறம் தான் மதுரை பாண்டியர்கள் விஜயநகர பேரரசோட இணைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்கம மரபோட ஆரம்ப காலகட்ட தகவல்கள். அப்போ முக்கிய அரசர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறப்ப முதலாம் தேவராயர் தான் அந்த மரபில் முதல் முக்கிய அரசர். அப்போ முதல் முக்கிய அரசர் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதலாம் தேவராயர் அப்படிங்கிறவரை தான் முதல் முக்கிய அரசர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. முதலாம் தேவராயர், முதலாம் தேவராயர் அவரோட தகவல்களை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் டி கோண்டி அப்படின்னு ஒரு வெளிநாட்டு அறிஞர் வராரு. நிக்கோலஸ் டி கோண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு அறிஞர் ஒருவர், வெனிஸ் நாட்டு பயணி. அவர் முதலாம் தேவராயர் காலத்தில் தான் விஜயநகர பேரரசை சுற்றி பார்க்க வந்திருப்பார். இன்னொருத்தர் ரஷ்ய பயணி நிக்கிடின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். நிக்கிடின் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய பயணி ஒருத்தர் வருவார். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஹரவிலாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் ஒன்று எழுதியிருப்பாங்க. ஸ்ரீநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் ஒருத்தர் உண்டு. அவர் ஹரவிலாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வெளியிட்டிருப்பார். அது யாரோட காலத்தில்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாம் தேவராயர் காலத்தை சார்ந்த நூல். அடுத்த முக்கிய அரசர் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் தேவராயரை கொடுக்குறாங்க. இரண்டாம் தேவராயரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய அரசர். ஏன்னா ஒரு க்வெஸ்டின் ஒன்று உண்டு, சங்கம மரபோட மிக முக்கிய அரசர் யாருன்னு சொல்லி கேட்டால் இரண்டாம் தேவராயர் தான். அதே சமயம் விஜயநகர பேரரசோட முக்கிய அரசர் யாருன்னு சொல்லி கேட்டால், ஒட்டுமொத்தமாக முக்கிய அரசர் யாருன்னு கேட்டால் துளுவ மரபை சார்ந்த கிருஷ்ணதேவராயர். சங்கம மரபில் மிக முக்கிய அரசர்னு கேட்டால் இரண்டாம் தேவராயர். அப்போ அவரோட தகவல்கள் என்னென்னா கஜபதி அரசர்களை தோற்கடிச்சிருப்பார். ஒரிசா பகுதியை சார்ந்த கஜபதி அரசர்களை தோற்கடித்தார், கஜபதி அரசர்களை தோற்கடித்தார். கஜப்பேட்டக்காரன் அப்படின்னு ஒரு பெட்ட பேர் இருக்குது, கஜப்பேட்டக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்குது. இது இல்லாமல் வேற என்ன தகவல்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தா அதிகபட்சமான பகுதியை ஆட்சி பண்ணது இரண்டாம் தேவராயர். மேற்கொண்டு இலங்கை அரசர்கிட்டேருந்து கப்பம்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்சி முறை தொடர்பான தகவல்கள். மேற்கொண்டு
அவரை சிறந்த இலக்கியவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் மகா நாடக சுதநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. மகா நாடக சுதநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அப்துர் ரசாக் அப்படின்னு சொல்லிட்டு, அப்துர் ரசாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு பயணி அவரோட ஆட்சி காலத்தில் அவரோட விஜயநகர பேரரசை சுற்றி பார்க்க வந்திருப்பார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர் சம்மந்தப்பட்ட முக்கிய தகவல்கள் கொடுத்துருக்குறேன். அப்போ முக்கிய அரசன் சொல்லி பார்த்தா இரண்டாம் தேவராயர் தான். அதுக்கு பின்னாலையில் ஒரு சில வாரிசுரிமை போட்டி வந்திருக்கும், வாரிசுரிமை போர் வந்திருக்கும். அந்த அடிப்படையில் நிறைய அரசர்கள், நிறைய குறுநில அரசர்கள் இருக்காங்கல்ல, சிறு சிறு பகுதிகள் ஆட்சி பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களாம் தன்னோட விடுதலையை அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த அடிப்படையில் அந்த அரசர்கள் யாராருன்னு சொல்லி பார்த்தா திருச்சி பகுதியில் திருமலை தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர், திருச்சியை சார்ந்த திருமலை தேவர், திருமலை தேவர். தஞ்சை பகுதியில் கோனேரி தேவர், அப்போ தஞ்சை பகுதியை சார்ந்த கோனேரி தேவர். இவங்க எல்லாமே என்ன பண்ணிப்பாங்கன்னா தன்னோட இண்டிபெண்டன்ஸை அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கான காரணம் இரண்டாம் தேவராயர் இறந்ததுக்கப்புறம் கஜபதி அரசர்கள் படையெடுத்து வந்து விஜயநகர பேரரசை ஜெயிச்சிருவாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் போர் தொடுத்து வந்திருப்பாங்க. அப்போ அந்த பகுதியில் இருக்கிற குறுநில மன்னர்கள் எல்லாருமே தன்னோட சுதந்திரத்தை அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக இரண்டாம் தேவராயருக்கு அப்புறம் முக்கிய அரசர்கள்னு யாருமே கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப கடைசி அரசர்னு ஒருத்தரை கொடுக்குறாங்க. கடைசி அரசர் அப்படின்னு சொல்லிட்டு விருபாக்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு. விருபாக்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கடைசி அரசராக கொடுக்குறாங்க. ஆக சங்கம மரபு தொடர்பான முக்கிய தகவல்கள் இவ்வளோதாங்க. இதில் வேற என்ன தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தா இதுக்கப்புறம் ஒரு ஆட்சியாளர் ஒருத்தர் உண்டு, ஆளுநர் படை தளபதி இருப்பார். அவரோட பேர் சாலுவ நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் அதிகாரத்துக்கு வந்திருப்பார். அந்த காரணத்தினால தான் அடுத்த மரபு சாலுவ மரபு. புரியுதுங்களா? ஸோ அடுத்தது இந்த அரசர்களுக்கு அடுத்தது முக்கிய தளபதியுடைய தளபதியாக இருக்கக்கூடிய சாலுவ நரசிம்மர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுறாரு. அந்த காரணத்தினால சங்கம மரபு முடிஞ்சதுக்கப்புறம் சாலுவ மரபு ஸ்டார்ட் ஆகுது. சாலுவ மரபை பொறுத்த வரைக்கும் தோற்றுவித்தவர், சாலுவ மரபை தோற்றுவித்தவர் சாலுவ நரசிம்மர். சாலுவ நரசிம்மர் ரொம்ப சின்ன மரபு தான். 1485 ஸ்டார்ட் பண்ணி 1490 அவர் இறந்துருப்பார். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தது இம்மிடி நரசிம்மர்னு சொல்லிட்டு அவரோட பையன் ஆட்சிக்கு வந்திருப்பார். இம்மிடி நரசிம்மர், இம்மிடி நரசிம்மர். அவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா வாஸ்கோடகாமா, வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்தது இவரோட ஆட்சி காலத்தில் தான். அப்போ வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு எப்போ வந்தார்னு சொல்லி பார்த்தா இம்மிடி நரசிம்மர் ஆட்சி காலத்தில் தான் வந்திருப்பார். அப்போ இம்மிடி நரசிம்மரோட ஆட்சி காலம்னு சொல்லி பார்த்தா 1491 1505 வரைக்கும். இதுக்கு பின்னால் என்ன ஆகும்னா சாலுவ நரசிம்மர் இறந்ததுக்கப்புறம் இம்மிடி நரசிம்மர் கொஞ்சம் வயசு குறைந்த பையன்தான். அவருக்கு யார் சப்போர்ட் பண்ணியிருப்பான்னு சொல்லி பார்த்தா இம்மிடி நரசிம்மருக்கு யார் சப்போர்ட் பண்ணியிருப்பான்னு சொல்லி பார்த்தா நரசநாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவார். நரசநாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நரசநாயக்கர் கரெக்டாக தான் இருப்பார். ஆனால் அவருக்கு பின்னால் வர்ற அவரோட மூத்த பையன் வீர நரசிம்மர், அவரோட மூத்த பையன் வீர நரசிம்மர் என்ன பண்ணுவார்னா ஆட்சி அதிகாரத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அதனால தான் சாலுவ மரபு முடிஞ்சதுக்கப்புறம் துளுவ மரபுன்னு சொல்லிட்டு மூன்றாவது மரபு ஸ்டார்ட் ஆகும். ஆக நரசநாயக்கரை பொறுத்த வரைக்கும் இம்மிடி நரசிம்மரோட தளபதியாக இருக்கிறாரு. ஸோ அவருக்கு பின்னால் என்ன ஆகுதுன்னா நரசநாயக்கரோட மூத்த பையன் வீர நரசிம்மர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. அப்போ அடுத்த மரபு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ துளுவ மரபு மற்றும் ஆரவீடு மரபு மேற்கொண்டு விஜயநகர பேரரசோட நிர்வாகம் பொருளாதார நிலை தொடர்பான தகவல்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.